ஹாய் ஐஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம போனோம்னாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தான். அதாவது ஃப்ளைட் மூலமாக தான் எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம போக முடியும். அப்படி இருக்கிற ஃப்ளைட்லாம் ஒரு சில ஏர்போர்ட்லாம் ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்குலாம் நம்மளால் போகவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் அந்த ஏர்போர்ட்லாம் ரொம்ப டேஞ்சரானது, மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் மட்டும் தான் இதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி வேர்ல்டில் இருக்க ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட்டில் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று சேர. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல் நம்ம பார்க்க போகுது டென்சிங் இலாரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் தான் இருக்குது. நேபாளே நிறைய மலைகளுக்கு நடுவில் தான் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேபாள் வந்து கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 9500 உயரத்தில் வந்து இந்த நேபாள் நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டை சுற்றி இமயமலைகள் வந்து ஃபுல்லாக சுற்றியே தான் இருக்குமோ அதுக்குள்ளே தான் இந்த நேபாள் அப்படின்னு சொல்ல போகிற இந்த நாடு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஏர்போர்ட் உள்ள ஒரு ஃப்ளைட்டை இறக்கணுனாவே கிட்டத்தட்ட அந்த ஏரோப்ளைனை எப்படி இறக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வயங்கன வந்து எப்படி இறக்கிட மாட்டாங்க, அது சும்மா சுற்றி தான் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ரன்வே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சின்ன ரன்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ஃபீட் அப்படின்னு சொல்லப்படுற அவ்வளோ லென்த்துக்கு மட்டும்தான் இருக்குமா, ரொம்ப ஷார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் உலகத்திலே ரொம்ப ஷார்ட்டஸ்டான ரன்வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஷார்ட்டஸ்டான ரன்வே எல்லாம் இருக்குது, அந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த நேபாளில் இருக்கிற இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியாங்கன்னா எல்லாரும் வந்து இந்த இடத்துல லேண்டிங்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்சிங் இலாரி ஏர்போர்ட்டை வந்து ஹிஸ்ட்ரி டிவி சேனலில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இன்னமும் இந்த ஏர்போர்ட் பேர் வந்துக்கினே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு மோசமான டேஞ்சரான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேபாளுக்கு போங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் லேண்டிங் ஆகும்போது உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் ஹைட்லேருந்து ரொம்ப மலைகளுக்கு உள்ளே இருக்கிறதோட்டு தான் இதை லேண்டிங் வந்து ரொம்ப இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல வந்து இயற்கை சீற்றமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி க்ளவுட் ஃபார்ம் ஆகுமா, திடீர் திடீர்னு மழை பெய்யும், வேகமாக காத்தடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், வெதர் கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த இடத்துக்கு ஃப்ளைட்டை வந்து ஒன்லி டேயில் மட்டும் தான் இருக்குவாங்களா, நைட்டில் வந்து இந்த இடத்துல அலோடே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சின்ன வகை ஏரோப்ளேன் மட்டும்தான் இந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் இந்த இடத்துக்கு போகும் சொல்கிறாங்க. பெரிய ஏரோப்ளேன்லாம் இந்த இடத்துக்கு போக போக தான், அதாவது டொமஸ்டிக் மிகப்பெரிய ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லப்படுற பிக்கெஸ்ட் பிளேனெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ரன்வே வெறும் 1700 ஃபீட் மட்டும்தான். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்போர்ட் மாதிரி சுற்றி சுற்றி செவருகள்லாம் கட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் அந்த வேலியெல்லாம் போடுவோம்ல வீட்டுக்கெல்லாம் இரும்பு வேலி, அந்த மாதிரி ஜன்னலாக அந்த மாதிரி கம்பிகள் நடுவில் தான் இந்த ஏர்போர்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு, அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற ஆர்மியோ செக்யூரிட்டியோ இந்த இடத்த பாதுகாப்பாக வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேபாள் போலீஸும் இதை சேர்த்து பாதுகாக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டெரரிஸ்ட்டும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப ஆபத்தான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்வெல் ஏர்போர்ட். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நிறைய மக்கள் போகலனாலும் ஒரு சில மக்கள் வந்து நிறைய இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணுன்றதுக்காக போகிறாங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து ரெண்டு பிரிவாக இருக்காங்க மக்கள். அந்த இடத்துல இறங்கின ஒன்றுமே அந்த மக்கள் வந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போகிறதுக்கான இந்த ஒரே ஒரு ஏர்போர்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த இடம் வந்து ஏன் டேஞ்சரஸான இடம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல எப்பவுமே பனிப்பொழிவு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட ரன்வேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நேபாளில் அது வந்து 1700 மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரும் 22 அடி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்தளவுக்கு இதுவும் ஒரு சின்ன ஏர்போர்ட்டு தான் சொல்லப்படுது. அந்தளவுக்கு தான் இதோட ரன்வேவே இருக்குமா, 1722 ஃபீட்டு தான் இதோட ரன்வேவே சொல்லப்படுறது. இவ்வளோ சின்ன ரன்வேயில் நீங்கள் கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணணும். ஒருவேளை ஸ்டார்டிங்கில் கரெக்டாக லேண்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் தள்ளி லேண்ட் பண்ணாலும் அந்த பக்கம் போய் கடலை விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போயிட்டு பனிப்பாறையில் முட்டிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி டேக்கப்பும் வந்து கரெக்டாக வந்து எடுத்துடணும். அதாவது கரெக்டாக அந்த ஸ்டார்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு போனவுடனே டக்குன்னு எடுத்துடணும். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்த ஸ்லோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது போய் கடலை விழுந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு இது ரொம்ப மோசமான டேஞ்சரான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல லேண்ட் பண்ணோன்னா ஏரோப்ளேனை வந்து நேராக வந்து இதேமாதிரி நேபாளில் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, சம் ரவுண்ட் வச்சுட்டே இருப்பாங்களா, சுற்றிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதை சுற்றியும் நிறையா மலைகள் இருக்குது, எல்லாமே பனிமலைகள், அதனால் அவங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி கரெக்டாக இருக்காது ரன்வே வந்து. அதனால தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல கரெக்டாக வந்து இறக்குவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் மட்டும் தான் லேண்ட் பண்ணுவாங்களாம், எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துலையும் பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் வந்து பறக்க விட மாட்டாங்க, ரொம்ப சின்ன டைப்பு அப்படின்னு சொல்லப்படுற சின்ன ஏரோப்ளான்களை மட்டும்தான் இந்த இடத்துல பறக்கவே விடுவாங்க, அது மட்டும்தான் இந்த இடத்துல லேண்டே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேண்ட்ரியா ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் தான் இருக்குது. போர்ச்சுகல் சொன்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் யார் ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ, கரெக்ட். அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்டில் தான் இருக்குது இந்த டேஞ்சரான ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5222 ஃபீட்டு தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஷார்ட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட சின்ன ஏர்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அதே நம்ம லைனில் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5222 ஃபீட்டு தான் சொல்லப்படுது ரன்வே. இதோட லேண்டிங்கில் சின்ன கேல்குலேஷன் வந்து தப்பானால் கூட முன்னாடி இருக்க கடல்லே வந்து வீழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி கிராஷ் ஆகிருக்கு, அந்த கிராஷில் கிட்டத்தட்ட 160 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ சின்ன ஏர்போர்ட்டில் கரெக்டாக வந்து லேண்டிங் பண்ணால் மட்டும்தான் இறங்க முடியும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக லேண்டே பண்ண முடியாது, டேக் ஆஃபும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு டேஞ்சரான ஏர்போர்ட் தான் இந்த ஏர்போர்ட். இந்த கிராஷ் நடந்ததுக்கப்புறமா இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9100 ஃபீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட கடல்லே வந்து 180 காலங்கள் அமைச்சு மிகப்பெரிய ஏரியாவை அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்துல இப்போ லேண்டிங்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தொட்டு இந்த இடம் இன்னமும் வேர்ல்டு டேஞ்சரஸ் ஏர்போர்ட்டில் இடம் பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் நார்மலாக வந்து லேண்டிங் பண்ணிடலாமல் இல்லை வெறும் ஷார்ட்டாக இருக்கிற ரன்வேனால தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல இயற்கை சீட்டுங்களை வந்து நிறைய அவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடிக்க க்ளவுட் ஃபார்ம் ஆயிருமா, திடீர் திடீர்னு பனியெல்லாம் பொழியத்துக்க ஆரம்பிச்சிடும், காற்று அதிகமாடிச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல லேண்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு வந்து இறங்கணுன்னா கீழே இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் கீழே இறங்குவாங்களாம், அது வெறும் மேலே பறந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகுது ஜான்ஜி இ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாபா ஐலாண்டில் தான் இருக்குது. நம்ம சாபா ஐலாண்டை பற்றி ஏற்கனவே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐலாண்டில் இந்த சாபா ஐலாண்டை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்போம். அதோட ஐக்கானை வந்து நான் இங்கே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோவும். இந்த சாபா ஐலாண்டு தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்டும் இருக்குதுன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஐலாண்டே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க, அப்போ அது மேலே இருக்கிறது எல்லாமே டேஞ்சரஸாக தானே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டும் டேஞ்சரஸான ஏர்போர்ட்டு தான் சொல்லப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை ஒரு வகையான டேபிள் டாப் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. டேபிள் டாப் ஏர்போர்ட்டா அப்படின்னா என்ன, டேபிள் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மலையை வந்து கரெக்டாக கட் பண்ணி அது மேலே ஒரு ரன்வே ரெடி பண்ணி அது மேலே ஃப்ளைட் இறக்குனாங்கன்னா அது பேர் டேபிள் டாப் ரன்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ரன்வேடு தான் இந்த சாபா ஐலாண்டில் இருக்கிற ஒரு ரன்வே. இதோட லென்த் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 400 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 ஃபீட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சின்ன ஷார்ட்டஸ்டான, அதாவது ரொம்ப சின்ன ரன்வே எதுன்னு கேட்டிங்கன்னா இதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்டான ரன்வேன்னு கூட சொல்கிறாங்க. இந்த இடத்த நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட லபக்குன்னு போயிட்டு மலையிலேருந்து ஃப்ளைட்டு கீழே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்லோவாக லேண்ட் பண்ணிங்கன்னா மலையில் வந்து இடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து லேண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அதுக்காக ஸ்பெஷல் லைசன்ஸ் எடுத்த பைலட் மட்டும் தான் லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா அதாவது உங்களுக்கு த்ரில்லிங்கு எனக்கு அட்வென்ச்சர்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் இந்த சாபா ஐலாண்டுக்கு ஃப்ளைட்டில் மட்டும் ஏறி போனால் போதும். நீங்கள் மலையெல்லாம் ஏறி தான் அட்வென்ச்சர்லாம் வரணும்னு கிடையாது, நீங்கள் இந்த இடத்துக்கு ஏறி போனாவே போதும், அதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட்லேயே வந்து சரியாக கரெக்டாக கணிச்சு தான் லேண்டிங் எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆனாலும் மலையில் இடிச்சிடும் சொன்னால் அதேமாதிரி டேக் ஆஃபாக வந்து கரெக்டாக வந்து டேக் ஆஃப் பண்ணணும். அந்த எண்டு வந்தவொடனே அப்படி இல்லைன்னா மலையை தாண்டி போய் பக்கத்தில் ஒரு கடலுக்கு அது உள்ளே விழுந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வர ஃப்ளைட்டில் எந்த மாதிரி ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபலர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேன் மட்டும் இருக்கும், ரொம்ப சின்ன ஷார்ட்டஸ்ட்டான ஃப்ளைட் மட்டும் தான் இந்த இடத்துக்கே வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், நிறைய பேர் பேசஞ்சர்ஸ்லாம் இதில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அந்த மாதிரி தான் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரோ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்போர்ட்டு வேர்ல்டில் ரொம்ப மோஸ்ட் ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட்னு கூட சொல்கிறோம். உலகத்திலே ரொம்ப சின்ன ஏர்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டைனி ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சின்னதாக இருக்கிற இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை இறக்குறது ரொம்ப டேஞ்சரான ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் தான் இருக்குது. இந்த பூட்டானை சுற்றி ஃபுல்லாக மலைப்பிரதேசங்களாக இருக்கும்.
இந்த மலைப்பிரதேசங்கள் நடுவில் நிறைய வீடுகள் இருக்கும், அந்த வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த ரன்வேவே இருக்கும், இந்த ஏர்போர்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளைட்டு வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கிட்ட 45 டிகிரிலே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 45 டிகிரிலே சுற்றிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையிலேருந்து ஹைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹைட்டை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த லேண்டிங் பொசிஷன் வந்த உடனே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க லேண்டே பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. ஒருவேளை சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட பக்கத்தை சுற்றி சுற்றி வீடுங்க இருக்கும், அந்த வீடுங்கள் மேலே தான் போய் ஃப்ளைட் லேண்ட் ஆகிரும். இந்த மாதிரி நிறைய கிராஷஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த இடத்துல வந்து வெறும் 8 பீப்புள் மட்டும்தான், வெறும் 8 பைலட் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன தான் திறமையான பைலட்டாக இருந்தாலும் இந்த 8 பைலட் மட்டும்தான் இந்த இடத்துல லேண்டிங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற யாராலும் இந்த இடத்துல லேண்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது டேஞ்சரான ரன்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூட்டான் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது வேலையில் ரொம்ப சின்ன கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணுறதோ லேண்டிங் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம் சொல்லப்படுது. அதனால தான் வெறும் எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டை மட்டும்தான் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு என்ன வீடியோ போடலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போறதுக்கு ட்ரை பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுது உங்கள் மதி. பாய்.